ஆசீர்வாதத்தியானம் ஆவிக்குரிய வரங்கள். இதை நாம் கவனித்து வருகிறோம். இதற்கு முன்பாக ஒரு கண்ணோட்டம், ஆவியானுடைய உறவும் ஆவியானுடைய வெளிப்பாடலும் எப்படி எனக்கும் உங்களுக்கும் என்பதை குறித்து நாங்கள் ஒரு கண்ணோட்டமாக இந்த நாட்களிலே கவனித்து தியானித்து வருகின்றோம். அதிலும் விசேஷமாக நேற்று நாளிலிருந்து சபையுடன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உறவு என்ன, சபைக்கு அவர் தாமே கொண்டு வருகிறதாகிய வெளிப்பாடல்கள் என்ன என்பதை குறித்து நேற்றைய நாளிலிருந்து அதை நாங்கள் ஒரு கண்ணோட்டமாய் கவனித்து வருகின்றோம். அதில் பிரதானமாக எபிசியர் புத்தகத்திலே நாங்கள் 2வது அதிகாரத்திலே 21வது 22வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்றும் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இவ்விதமாக அவர் மேல் நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆவியானவராலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகின்றோம். இவ்விதமாய் தேவனுடைய ஆவியானவர் என்னையும் உங்களையும் அவ்விதமாகவே தேவனுடைய பரிசுத்தமான அந்த ஆலயம் வாசஸ்தலம் அவருடைய மாளிகை அவ்விதமாய் இசைக்கப்பட்டு அது கட்டப்பட்டு வருகிறது. அதிலே அவர் என்னையும் உங்களையும் சேர்த்து அவ்விதமாய் தன்னுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்குரியதாகிய வெளிப்பாடல்களை அவர் கொண்டு வருகிறதை நாங்கள் கவனிக்க தொடங்கினோம். இன்றைக்கு நாங்கள் அவ்விதமாகவே எபேசியர் புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது 3வது வசனம், 4வது, 5வது, 6வது, 7வது வசனத்தை பார்ப்பீர்களா இருந்தால் இங்கே சொல்லப்படுகிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு யாக்கிரதையாக இருங்கள். சமாதான கட்டினாலே அவருடைய அழைப்பினாலே ஆவியின் ஒருமையை, தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மை அழைத்தாரோ, பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்துக்காக என்னையும் உங்களையும் அழைத்து நம்மை நடத்துகிறாரோ, ஆகையாலே அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தின்படியே நீங்கள் யாவரும் ஐக்கியத்தை அவ்விதமாகவே நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். 4வது வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆகையாலே நம்மை சரியான ஒரு இலக்கோடு கூட இந்த பூமியமாக அவருடைய அந்த பரிசுத்தமான வாசஸ்தலம் ஆலயம் கட்டப்படுவதற்கு தேவன் இவ்விதமாக நம்மளை அழைத்திருக்கிறார் என்றதாகிய அந்த வெளிப்பாடலை அவர் நமக்கு கொண்டு வந்து 5வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார், கிறிஸ்துவுடைய ஈவன் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவன் அவனுக்கு கிருபையை தருகிறார். இவ்விதமாக தேவன் ஒரு அழைப்பு, ஒரு நோக்கம், ஒரு திட்டத்தை அவர் வைத்து நம்மை அழைத்த நம்மை அவர் அவ்வளவாக இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படிக்காகவும் நாம் அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அவருடைய ஜாதியாய் ஜனமாய் ஊழியர்களாய் தேவ பிள்ளைகளாய் அவ்விதமாகவே நானும் நீங்களும் இருந்து அவருடைய திட்டத்தை ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து தெரிந்தெடுத்து இதில் அவர் சேர்த்து இந்த வேலையிலே இந்த பணியிலே நம்மளை அவர் நியமித்து அமர்த்தி வைத்திருக்கிறார். ஆகையாலே இந்த நோக்கம் இலக்கோடு இதை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்பட வேண்டும். இதை நிறைவேற்ற நாங்கள் பிரயாசப்படுவதற்கு முன்பாக முதலாவது சபையை தேவனுடைய ஆலயத்தை பற்றியதாகிய தெய்வீக திட்டம் அந்த வெளிப்பாடல் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்தப்படாவிட்டால் என்னாலும் உங்களாலையும் அதை நாங்கள் நிறைவேற்ற முடியாது. அவ்விதமாகவே அந்த வெளிப்பாடலை பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு தெரியும் யார் யார் என்னென்ன நியமிப்பு எங்கெங்கே தேவன் நம்மை நடத்தி வருகிறார் என்றதை அழகாய் தெளிவாய் நான் எங்களும் அறிந்து கொள்ள முடியும். அதை குறித்து 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரத்திலே இவ்விதமாக 12வது வசனத்திலிருந்து பார்ப்போமாயிருந்தால் இப்படியாய் சொல்லப்படுகிறது, இதோ 11வது வசனத்திலிருந்து, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு அவர் தாமே பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொரு ஊழியத்தை, ஒவ்வொரு பொறுப்பை அவருடைய தெய்வீக சித்தத்தின்படி திட்டத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கட்டி முடிப்பதற்காக அவர் தாமே ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு, அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதை அழகாய் செய்யும்படிக்காக அவர் அவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், அவருடைய சித்தத்தின்படியே நடத்துகிறார். எப்படி என்றால் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதரானால் என்ன, கிரேக்கரானால் என்ன, அடிமைகளானால் என்ன, சுயதீனானால் என்ன, இந்தியாவாக இருந்தால் என்ன, இலங்கையாக இருந்தால் என்ன, ஜெர்மனியாக இருந்தால் என்ன, கனடாவாக இருந்தால் என்ன, அமெரிக்காவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, எல்லாருக்கும் ஒரே ஆவியானவராலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருந்து காலானது நான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அந்த சரீரத்தின் அவயவமாய் இராதோ. அப்படியா
நாம் ஒருவரும் எந்த விதத்திலுமே ஒரு பட்சபாதமோ வித்தியாசமோ காண்பியாமல் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தின்படி ஆலயத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டோம், முன்குறிக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம், நடத்தப்படுகிறோம் என்கிறதாகிய சிந்தையோடு கூட ஒரே இலக்கு அவருடைய ஆலயம் கட்டப்பட்டு முடிக்கப்பட வேண்டும். இந்த சிந்தையோடு நாம் செயல்படுவோமாயிருந்தால் தேவனுடைய வருகை சீக்கிரமாயிருக்கும். இதைத்தான் தேவ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்பாடலாய் கொண்டு வருகிறார். அதற்கு ஆவியானவர் நம்மளோட உறவு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அவ்விதமாய் நடத்துவாராக. ஆமென்.